பௌதிக புவியியல், பௌதிக புவியியலில் வந்து காலநிலையியல் தொடர்பாக நாங்கள் இருந்து பார்க்கறதுதான். காலநிலையை பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்குள்ள வந்து காலநிலை என்றால் என்ன, வானிலை என்றால் என்ன, அதே போன்று காலநிலையினுடைய மூலக்கூறுகள், அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்குரிய அளவுறதுக்குரிய ஜுனிட் மற்றும் கருவிகள், அதே போன்று இந்த காலநிலை மூலக்கூறுகள் அல்லது காலநிலையில செல்வாக செலுத்துகின்ற காரணிகள், அதே போன்று இந்த காலநிலை மூலக்கூறுகளான குறிப்பாக மழை வீழ்ச்சி வெப்பநிலை இதோட சம்பந்தப்பட்ட மேலதிக விளக்கங்கள், அதே மாதிரி வளிமண்டல குறிச்சுட்டோட்டம், காலநிலை பாகுபாடு, காலநிலை மாற்றம், விருப்பமடைதல் போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பிலையும் பார்க்கப்படுற பகுதியினுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வகுப்பில் போய்கொண்டு இருக்கு. அந்த வகையில் நாங்கள் இந்த காலநிலை மூலக்கூறுகள் பார்க்க முதல்ல வானிலை காலநிலை என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் முதல்ல பார்ப்போம். வானிலை காலநிலை இந்த ரெண்டுக்கும் உரிய பொதுவான கூறுகள், இப்போ காலநிலை மூலக்கூறுகள் ரெண்டு கேட்டாலும் இப்படியே ஒன்றுதான், வானிலை மூலக்கூறுகள் ரெண்டு கேட்டாலும் இப்படியே ஒன்றுதான். ஆனால் ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்துறதை பொறுத்தும் அதனுடைய வேறுபாடு அமையும். இப்போ நாங்கள் இதுக்கு பொதுவாக என்ன சொல்லலாம்னு சொன்னால், வளிமண்டலத்தில் காணப்படும் வளிமண்டலத்தினுடைய நிலைமை, வளிமண்டல நிலைமை, பொதுவாக வளிமண்டல நிலைமை தான் வந்தங்களுக்கு இந்த வானிலை மூலக்கூறுகளும் காலநிலை மூலக்கூறு சொல்லப்படுற விடயங்களுக்கு பொதுவானதாக இருக்கும். அந்த வளிமண்டல நிலைமையை வந்து நாங்கள் குறிப்பிட்ட அல்லது குறித்த ஒரு காலப்பகுதியில் அல்ல குறித்த நேரத்தில் வந்து நிகழமாக இருந்தால், குறுகிய காலத்தில் நிகழமாக இருந்தால் அதை வந்து நாங்கள் வானிலை சொல்லி, குறிப்பிட்ட ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் நிகழும் வளிமண்டலத்தினுடைய செயற்பாடு அல்ல வளிமண்டலத்தினுடைய நிலைமை வானிலை. அப்போ அந்த அன்றைய நாள் ஒரு நாளில் காணப்படுகின்ற வானத்தில் காணப்படுகின்ற மழை வீழ்ச்சி, வெப்பநிலையில் ஈரப்பதம், காற்று, முகில்கள் போன்றவற்றினுடைய பண்பனாக வானிலை சொல்லி. கிட்டத்தில் வந்தவங்களுக்கு 38.5 செல்சியஸ், 39.5 செல்சியஸ் கூட வெப்பநிலை இலங்கையில் பதிவாகியிருக்கிறது. 40.5 செல்சியஸ் 41 கூட போகலாம். அப்போ இந்த கூடிய வெப்பநிலையை வச்சுக்கொண்டு நாங்கள் இலங்கையினுடைய வெப்பநிலை 40.5 செல்சியஸ் நாங்கள் சொல்கிறோம். இது இந்த ரீசெண்டாக இருந்த அந்த வெப்ப காலத்தை காணப்பட்ட வெப்பநிலை அளவு. இது நம்ம கூடலாம் குறையலாம் பெரியது செய்யலாம். இந்த குறித்த நாட்கள்ல அல்லது குறித்த ஒரு குறுகிய காலப்பயிர்களுக்குள்ள நாங்கள் வானிலை இன்றைக்கு நாங்கள் வானொலிகளை பார்த்தோம்னா வானிலை எதிர்ப்பு குரல் என்று சொல்லுவாங்க. வானொலிகள், டிவிகள், இதுகளை எல்லாம் செய்யும் வானிலை எதிர்ப்புகள். நாளைய தினம் நாட்டினுடைய கிழக்கு, வடமத்திய, வடக்கு மாகாணங்களில் இடியுறக்கூடிய மழை பெய்யும் என்று சொல்லுவாங்கள். அதனால் வானிலை எதிர்ப்புகள் குறுகிய காலப்பகுதிக்கு நடக்கின்ற வானிலை நிலைமையை பற்றி ஒரு போக்காஸ்ட். காலநிலை என்று சொன்னால் பொதுவாக ஒரு இடத்துல வந்து நீண்ட காலமாக வானிக்கப்பட்ட பொதுவான போக்கு அல்லது சராசரிகளினுடைய தன்மை, வளிமண்டல நிலைமை காலநிலை சொல்லப்படுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் வந்து அந்த பண்புகள் ஆய்வு செய்யப்படணும்னு சொல்லப்படுது. இப்போ நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், வடகு பருவ பெய்ச்சி காற்று எந்த காலப்பகுதியில் இருந்தால் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அப்ப இது வருடத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட அதே காலப்பகுதியில் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு நீண்ட காலத்தில் அவதரிக்கப்படும் நடந்த முடியும் சின்ன மாற்றம் இருக்கலாம். உதாரணமாகவே இந்த வடகு பருவ பெய்ச்சி காற்று இந்தியாவில் அக்டோபர் மாதத்தினுடைய கடைக்கூடில் வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிறகு கட்ட கட்டமாக மூவ் பண்ணி கடை இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட அதனுடைய நவம்பர் எண்டில் அல்லது டிசம்பர் ஸ்டார்டில் வந்து அதனுடைய பண்புகளோட விருத்தி பெற்று. அப்போ அதை நாங்கள் சொல்லலாம், இப்போ வெளிநாட்டு ஒரு ஆட்கள் இருக்காருன்னா இலங்கையில் பிறந்தவர், அவர் ஆளுக்கிட்டையுமே கேட்காமல் இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராக இருந்தார். யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து கடும் வெப்பமாக இருக்கும்,
கச்சான் காற்று வீசும். இப்படியான சொல்லிட்டு சோழகம் காற்று சொல்லுங்க. ஏன் அவர் நீண்ட காலத்தை அமரிக்கப்படும்போது அவர் அறம் வரப்பட்ட உடைய. ஆனால் இன்றைக்கு வந்து இங்கே மழை பெய்யும், இன்றைக்கு நாளைக்கு வெயில் அடிக்கும்னு சொல்லி அவர் அது சொல்லாது. இரண்டால் அது வானிலை அடுத்தடுத்த நாள் இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட பகுதியை அண்டை கடை அவதானிக்கப்பட கூட கிடைக்கிறது வச்சுருக்கா அவர் சொல்லு. ஆகவே வானிலை என்றது குறுகிய காலத்து நிகழ்த்து வளிமண்டலத்தில் இருக்கு. காலநிலை என்றது நீண்ட கால ரீதியில் காணப்படும் வளிமண்டலத்தின் பொது நிலைமை சொல்லலாம். சரிதானே. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா காலநிலை மூலக்கூறுகள், வானிலை மூலக்கூறு, காலநிலை மூலக்கூறு ரெண்டும் வந்து ஒரே விடை, ரெண்டும் ஒரே விடையதான் நம்மளுக்கு திருத்தப்படுது. அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த சூரியனுடைய சூரியன் தான் எல்லாத்துக்குமே உங்களாவது குழம்புகள் காரணியாக காணப்படுது. சூரியன் காரணமாகத்தான் வெப்பம், வெப்பத்தின் காரணமாக அமுக்க வேறுபாடு, அந்த அமுக்க வேறுபாட்டின் காரணமாக காற்று, காற்றின் காரணமாக ஆகியாதல், இறப்பதல், இறப்பதன் காரணமாக உயிர் உருவாக்கம், பிறகு மழை வீழ்ச்சி, இப்படி அப்படி சொல்லி ஒரு தொடர்ச்சியான ஒவ்வொரு கூறுகளுக்குள்ளையும் இந்த சூரிய சக்தி நேரடியாகவும் மறைமுகவும் தாக்கி செல்லும். அந்த வகையில இந்த கூறுகளாக வெப்பநிலை, மலைவீழ்ச்சி, முகில்கள், இறப்பதல், ஆற்று, புலப்படும் தன்மை, அமுக்கம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப அந்த விடயங்களை நாங்க ஒவ்வொன்றாக நாங்க இனி பார்க்க போறோம். இன்றைய தினம் நாங்க என்ன செய்ய போறோம், படிவீழ்ச்சியை பற்றி பார்க்க போறோம். இப்ப படிவீழ்ச்சின்னு சொல்லப்படுறது வான்பரப்பில் இருந்து பூமியை நோக்கி வீழ்கின்ற நீரினுடைய பல்வேறுபட்ட வடிவங்கள் தான் படிவீழ்ச்சி. உதாரணமாக எங்களை பொறுத்த வரைக்கும் பயண வலை வலையத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதலாக மழை கிடைக்கும். மழைப்பனி, ஆளி ஆளுங்கட்டி மழை வச்சுக்கோ, பனி, உறைப்பனி, அடுத்தது மூடு பனி, தூரல், தூரிக்க கொள்ளலாம், பனி கலந்த மழை, இப்படி பல்வேறு வடிவத்தில் கிடைக்கின்ற பிரிவுச்சு. அப்ப அது வந்து பிரதேசத்தின் பிரதேசம், தரை தோற்றம், அங்கடிக்கிற காலநிலை பண்புகளுக்கு ஏற்ற வகை என்ன படிய வீழ்ச்சி மாறப்படும். இதுல வந்து கூடுதலாக உலகத்தில் நடக்கிற நிகழ்வு வந்து மலை வீழ்ச்சி என்ற வழியால் மலை வீழ்ச்சி நீராகவே கிடைக்கிறது, மலை வீழ்ச்சி கூடுதலாக கிடைக்கிறது. படிய வீழ்ச்சி மலை வீழ்ச்சி கைவிடும். இந்த மலை வீழ்ச்சியில படி வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீரியல் வட்ட செயற்பாட்டு ஊடாக தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு செயற்பாட்டை இந்த இது காணப்படும். படி வீழ்ச்சி தொடர்புடும். உதாரணமாக நீர்நிலை கண்டறிந்து இழப்பிலிருந்தும் உயிரினங்கள் இருந்தும் ஆவியாகின்ற நீர் பிறகு ஒடுங்கி பனிகண்டத்தை அடைஞ்சு பிறகு அது முகிலாக மாறி பிறகு புவிய பூமிக்கு வந்து கலந்து செய்திருந்தால் படி வீழ்ச்சியாக கிடைக்கிறது. படையூழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னத்தால அளவுறாங்கன்னால் ஒரு நாளைக்கு நேரத்துக்கு எத்தனை மில்லிமீட்டர் அல்லது எத்தனை அங்குலம், ஆரம்பத்தில் அங்குலத்தில் இப்போதைக்கு எத்தனை மில்லிமீட்டர் நீர் கிடைத்தது என்று சொல்லி அளவுறாங்க. இந்த படையூழ்ச்சியின் முக்கியமான வடிவமான மழையை வந்த அளவுக்கு மழை மானியம் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொன்றைய அளவுறதுக்கு மனிதர்கள் கூடுதலாக இந்த மழையை பயன்படுத்துறத மழை மானியம் அளவுறாங்க. நீங்க இந்த மழை மானி தொடர்பாக பல்வேறுபட்ட மழை மானிகள் நாங்கள் விரிவாக படிக்கும்போது வானிலை அவதானிக்கின்ற விஷயத்தை தனியை நாங்கள் படிக்க இருக்கிறோம். அப்படி படிக்கும்போது இதை பற்றி நான் விரிவாக இந்த டூல்ஸ்களை பற்றி நான் தனியை சொல்றேன். ஏதானே இந்த மலை வீழ்ச்சியை வந்து மேல் நோக்கி அசைகிற தன்மையை வச்சுக்கொண்டு மூன்று வகையாக வைக்கிறாங்க.
உண்டு. மேற்காவுகை மலைவீழ்ச்சி. இரண்டு, மலையியல் மலைவீழ்ச்சி. மூன்று, சூறாவளி மலைவீழ்ச்சி. மலைவீழ்ச்சியினுடைய வகைகள் மூன்றை குறிப்பிடுகின்றார். மேற்காவுகை மலைவீழ்ச்சி, மலையியல் மலைவீழ்ச்சி, அடுத்தது சூறாவளி மலைவீழ்ச்சி. முதல்ல நாங்கள் மேற்காவுகை மலைவீழ்ச்சி என்பது மேற்காவுகை மலைவீழ்ச்சிக்கு இன்னொரு பெயர்கள் உகைப்பு மலை. இன்னொரு பேர் இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வெப்பச்சலன மலை என்று சொல்லுவாங்க. மேற்காவுகை மலை, வைப்பு மலை, அடுத்தது வெப்பச்சலன மலை என்று சொல்லி மூன்றாக கத்திரிப்பாங்க. மூன்று வகையாக இந்த மலையை வந்து பாகுபடுத்துவாங்க. மூன்றாசிரியர்கள் மூன்று பேர்கள், சாரி மூன்று பேர்கள் அழைப்பாங்க. மேற்காவுகை மலை என்றாலும் அதே உடையதான், உகைப்பு மலை என்றாலும் அதே உடையதுதான், வெப்பச்சலன மலை என்றாலும் அதே உடையதான். சரிதானே? இந்த மேற்காவுகை மலை வந்து கூடுதலாக அயன பகுதிகளில் இடம்பெறும். இலங்கையில், இந்தியாவில் பல்வேறு அயன வலயங்களில் மேற்காவுகை மலை என்பது கூடுதலாக இடம்பெறும். அமேசான் காட்டு பகுதிகள் எல்லாம் கூடுதலாக இந்த மலை வச்சிருக்கு. இதனுடைய செயற்பாடு நாங்கள் பார்த்தோம், மேற்காவுகை மலையை பொறுத்தவரை அதனுடைய செயற்பாடு நாங்கள் பார்த்தோம். இந்த வெப்ப காலத்தில் சூரியனால மட்டும்தான் பூமியினுடைய மேற்பரப்பு மிக அதிகமாக வெப்பமடையும், சூடாகும். அப்ப இதால அந்த வெப்பமான காற்று வந்து வேறெடுக்கும். புறாத மேலிருந்து அந்த காற்று குளிர்ச்சி அடைந்து மெது மெதுவாக குளிர்ச்சி அடைகிறது. அப்போ குளிர்ச்சி அடைய தொடங்கியது, திடீரென மெதுவாக குளிர்ச்சி அடைய தொடங்கியது என்றால் முகில்களை வந்து கோபப்படுத்துவார்கள். பிறகு அந்த முகில்கள் திறன்மலை முகில்களாக இடிமின்னலோடு சேர்த்து பூமியை வந்தடையும். இதுதான் இந்த மேற்காவுகளை வச்சிருக்கிற ப்ரோசஸ் ஆக சொல்லப்படுது. திடீரென்று 36 சூடாகி ஆவியாகி ஒரு குறிப்பிட்ட எல்லையை போகிறதுக்கு பிறகு அங்கே நேர்ந்தால் அது குளிர்ச்சி அடைந்து முகிலாக மாறி பூமியை நோக்கி மழையாக கிடைக்கிறது. அப்போ இடிமின்னலோட இருக்கு. மாலை வேளைகளில் பின்பற்றம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா இரவு வேளைகளிலும் தெளிவான கிளியரான வான்பரப்பு பார்க்க முடியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில மார்ச் ஏப்ரல் அதே போன்று அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதனுடைய செல்வாக்கு காணலாம். ஒடிமின்னலோட இருக்கு. பகலையில கடும் வெயிலா இருக்கு. நாம பார்த்தோன்னே சொல்லுவோம், கை மழை பெய்ய போகுது, உடம்புலாம் சரியான ரொம்ப பார்த்தாலும் சூட்டால எல்லாம் வேர்த்து கொடுக்கும். அடுத்த நாங்க பார்க்க முடிச்சு மலையியல் மலை வீழ்ச்சி அல்லது தலைத்தோற்ற மலை வீழ்ச்சி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை கிடைக்கும் அந்த வடகில் பருவ பேச்சு காற்று, வடகில் பருவ பேச்சு காற்று, அடுத்து தென்மேற்கு பருவ பேச்சு காற்று மழை. இந்த ரெண்டு மலை வீழ்ச்சியின் மண்டலங்களுக்கு கிடைக்கிறது, கிடைக்கிறது இந்த மலையில் மலை வீழ்ச்சி கூடாது. அப்ப உண்மையாகவே மலைகளை கொண்ட பகுதிகள் இப்போது இலங்கைக்கெல்லாம் மலையை தெரியும். நீராவி வந்த விஷயம் தான், குளிச்சடைந்த நீராவி அந்த மலைப்பகுதிகளில் ஓடும். ஒடுங்கின நீராவி வந்து மலைப்பகுதிகளில் மழையாக பெய்யும் போது மலை சொல்லும். அதே நேரம் இந்த ஒடுங்கின மலை மழையாக பெய்யும் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட காற்று வந்து வறண்ட காற்றாக அதனுடைய அந்த மலைப்பகுதியுடைய மத்திய பகுதியை வீசும். அதாவது மலை உறுப்பு பகுதியில் பன்னிரத்துல அது சூடான காற்றாக வறட்சியான காற்றாக காணப்படும். மழை பெய்த பக்கம் இரளிப்பான காற்று, மற்றே பக்கம் வந்து வறண்ட காற்றாக இருக்கு. எங்கே பொறுத்த அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு அஞ்சாம் மாதம் மே டு செப்டம்பர் உங்களுக்கு தென்மேற்கு பீச் காற்று இந்த பகுதிகளில் வீசுல இது தென்மேற்கு பீச் காற்று மழை. இலங்கையில நடுவில் மலை தொடங்குகிறபடியால் இந்த பகுதிகளில் மழையை கொடுக்கும். மற்ற பகுதிகளில் வெங்கட பகுதி, மட்டக்களப்பு, மதுரை, அம்பாறை, திருவண்ணாமலை,
போன்ற பகுதிகள் வறட்சியை வறண்ட காற்றாக இருக்கு. இந்த வறண்ட காற்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கச்சாங் காற்றுன்னு சொல்லுவாங்க. வடமாகாணத்தில் சில வகையான சோளங்கள் காற்று சொல்லுவாங்க. அடுத்த நாம பார்த்தோம்னா சூறாவளி மலை அல்லது ஒருங்கல் மலை அல்லது இன்னொரு பேர் முகப்புமலை. சூறாவளி நிகழ்கின்ற காலப்பகுதிகளில் அல்லது தாளமுக்கம் இருக்கின்ற காலப்பகுதி கூடுதலாக இந்த மலை வீழ்ச்சி நிகழ்கிறது. அப்ப தாளமுக்க நிலைமைகள் காரணமாக காற்றுகள் ஒதுங்கி மேலப்படுத்தால இந்த சூறாவளி மலை வீழ்ச்சி உருவாக சொல்லப்படும். வெப்பமான காற்று, குளிரான காற்று, அடிச்சடி மாறி புற குளிரான காற்று வந்து புயலாக, வெப்பமான காற்று புயலாக குளிர்ச்சி அடைகிறது, முகிலாக அட்டமடைகிறது, அது மழையாக கொடுத்துக்கொள்ளே. தாழ்வுக்க பகுதி சூறாவளி பகுதிக்கு ஏரியாவில் மழை கிடைக்கிறது காரணம். அப்போ வெற்ற வந்து முகப்பு மலை சொல்லப்படுறது காரணம் என்றால் இந்த வழித்தலைகள் வெப்பமான குளிர்ச்சியான வழித்தலைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்று அட்டமடைந்து அவை ரெண்டும் செயற்பாட்டில் ஈடுபடக்குள்ள முகப்புகள் சந்திக்கிற வழியால் அவற்றை நாங்கள் முகப்புகளை எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மலையை பொறுத்த வரைக்கும் கடல்ல இருந்து கரையை கடக்கக்குள்ள வந்து அதிக மழை இருந்துச்சு. கடற்பகுதியை விட கரைப்பகுதியை நெருங்கும் போது கூடுதலான மலைச்சி போகும். இதுதான் உங்களுக்கு பொருங்கல் வழியால் முகப்புகள். சரிதானே? அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயத்தை நாங்கள் பார்த்த முடிச்சுனா கொண்டு வானிலை காலநிலை என்றால் என்னென்று பார்த்துருக்கிறோம். அடுத்தது இந்த காலநிலை மூலக்கூறுகள் என்னென்று பார்த்துருக்கிறோம். படிக்குச்சிகளை என்னென்று பார்த்துருக்கோம். படிக்குச்சி இவருடைய வடிவங்கள் என்னென்று பார்த்துருக்கிறோம். படிக்குச்சி எந்த கருவியால எந்த அலகு அளவப்படுது, எந்த கருவி அளவப்படுது பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா படிக்குச்சியுடைய வகைகளாக செல்லப்படுத்து வேர்க்காவுக்கு மலை அல்லது வெப்பச்சலன மலை உகைப்பு மலை என்றார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வாறு டம்புறது. அதே போல் மலையின் மலை அல்லது தரைத்தோற்ற மலை எவ்வாறு டம்புறது, மற்றது அதனுடைய இயல்புகள் என்னென்னு பார்க்கிறேன். அதே போன்று ஒருங்கல் மலை அல்லது உகப்பு மலை அல்லது சூறாவளி மலை எவ்வாறு டம்புறதுன்றது அதனுடைய பண்புகள் அல்லது அதனுடைய செயற்பாடு என்னென்னு பார்க்கணும். சரிதானே? இந்த சிறிய வகுப்பை தொடர்பு மெட்டைய பகுதியை நாங்கள் மெட்டைய காலத்தில் பார்க்கணும். வெப்பநிலையை பொதுவாக அளவிடுகின்ற ஒரு கருவியாக வெப்பமானி பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பாகை செல்சியஸில் வந்து அதனுடைய அலகில் அளவிடப்படுகிறது. பொதுவாக அந்த வளிமண்டலத்தை வந்து சூரியனிலிருந்து கிடைக்கின்ற அந்த கதிர்வீச்சு இந்த வெப்பநிலையை பூமியினுடைய வளித்துணுக்கிகளை வந்து சூடாக்குறதால இந்த வெப்பநிலை உணரப்படுது. பொதுவாக இந்த வெப்பநிலை அளவுறதுக்கு அடி சொல்லி நாம் வெப்பமானி என்று பயன்படுத்தப்பட்டாலும் இரண்டு வகையான வெப்பமானிகள் எங்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுது. அவை வந்து இந்த வெப்பமானிகளை வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வளிமண்டல நிலையத்தினுடைய வெதர் ஸ்டேஷன்லையோ அல்லது எங்கேயோ அது வெப்பநிலை அளவிடப்படுத்த சில குளங்களுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு. அவை வந்து ஒரு வெள்ளப்பட்டியோடு துவைக்கப்பட்டிருக்கு. வெள்ளப்பட்டிக்கு பேர் தான் என்ன எடுத்தால் ஸ்டீவன்சன் மூடு பொருள் சொல்லுவோம். ஸ்டீவன்சன் ஸ்கிரீன் எடுத்து சொல்லுவாங்க. அதுபோல் இரண்டு வகையான வெப்பமானிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று கிடையாக வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றது குத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வகையா இருக்கு. இப்ப கிடையாக வைக்கப்பட்டிருக்கு, கிடையாது சொன்னால் நாங்க நிலத்துக்கு சமாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து பொதுவாக சாதாரண வெப்பமானிகள். குத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது வந்து குமிழ் வெப்பமானிகள். இப்ப சாதாரண வெப்பமானிகளால வெப்பநிலையும் குமிழ் வெப்பமானிகளால வந்து இந்த ஈரப்பதன் தொடர்பான அளவீடுகளும் அளவிடப்படுது. சரிதானே? அப்ப சாதாரண வெப்பமானியான ஒரு வெப்பநிலையும் அதே மாதிரி குமிழ் வெப்பமானிகளால ஈரப்பதன் தொடர்பான அளவீடுகளும் அளவிடப்படுகின்றது. சரியோ? சரி. அப்ப இந்த சாதாரண வெப்பமானிகள் அதுலேயும் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு வகை இருக்குது. சாதாரண வெப்பமானிலையும் வந்து தாழ் வெப்பநிலை அளவுன்றது ஒரு நாளில் வந்து கிடைக்கிற மிக குறைந்த வெப்பநிலை ஏதோ அது அளவுறதுக்கு ஒரு வெப்பமானியும், கூடிய வெப்பநிலை ஏதோ அது அளவுறதுக்கு இன்னொரு வெப்பமானியும் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துருந்தா சில வழிகளில் உங்களோட வெதர் ரிப்போர்ட்ஸ்களில் ஆகக்கூடிய வெப்பநிலை ஒரு இடத்துல எங்கேயோ திருவண்ணாமலையில்
பதிச்சு அப்படி 40-45 செல்சியஸ் சொல்லக்குள்ள குறைந்த வெப்பநிலை சொல்லி இடத்துல சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்திலே வந்து 12 இடத்துல இருக்கும், அதனால ஒவ்வொரு இடத்துலயும் ஆக கூட உழவு குறை உழவுன்றது செய்வாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆக கூட உழவு ஆக குறை உழவு சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆகக்கூடிய அன்னைக்கு உழவுக்கு மேக்சிமம் கிடைக்கிற வெப்பநிலை அன்னைக்கு உழவு குறைய கிடைக்கிற வெப்பநிலைன்றதை அளவிடுவாங்க. அது ரெண்டுக்கும் இந்த வெப்பமானிகள் பயன்படுத்தப்படுகிறது, கிடையாக வைக்கப்படுது. அடுத்து குமிழ் வெப்பமானிகள் வந்து ஈரப்பதம் நிலவுகிறது, இது வந்து குத்தாக வைக்கப்பட்டிருக்கு, சரிதானே? இந்த வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக வெப்பநிலையுடைய பரம்பல் வந்து அங்க நோக்கு ஒன்று செங்குத்து பரம்பல், மற்றது வந்து உங்களுக்கு கிடையாக பரம்பல். அப்ப செங்குத்து பரம்பல் என்று சொல்லக்குள்ள பொதுவாக பூமியினுடைய நில மட்டத்திலிருந்து மேல் நோக்கி, பூமியினுடைய நில மட்டத்திலிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை எவ்வாறு காணப்படுகிறது என்றத விளக்குறது தான் இதனுடைய வெப்பநிலை செங்குத்து பரம்பல் நிலைக்குத்து பரம்பல் என்று சொல்லுவோம். இப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்களுடைய வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற முதலாவது படை வந்து மாறமண்டலம், பிறகு வடைமண்டலம், அடுத்தது இடைமண்டலம், அடுத்தது வெப்பமண்டலம் என்று சொல்லி நாங்கள் பிரிக்கிறோம். அப்ப இந்த ஒவ்வொரு மண்டலங்கள்லையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து வெப்பநிலையினுடைய போக்குன்றது உயரத்துக்கு ஏற்ப மாறுபட்டு இருக்கு. அப்ப அதை நாங்கள் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மாறன் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை குறைந்து கொண்டு போகும். அதே போன்று படைமண்டலத்தை நாங்கள் பார்த்தோம்னா உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும், படைமண்டலத்துல போக கூடிக்கொண்டு போகும். பிறகு இடைமண்டலத்தை பார்த்தோம்னா மீண்டும் உயரத்துக்கு ஏற்ப குறைந்து கொண்டு போகும். பிறகு அடுத்ததுல நாங்கள் வெப்பமண்டலத்தை வெப்பநிலை உயரத்துக்கு ஏற்ப கூடிக்கொண்டு போகுது. இது பொதுவாக இந்த பூமியினுடைய வடிமண்டலத்தில் காணப்படுது வெப்பநிலையினுடைய போக்கு சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் சொல்லலாம். அப்ப இந்த ட்ரெண்ட்லையும் வந்து நாங்க பார்த்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு மாறன் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மாறன் மண்டலத்துல நம்பருகின்ற வெப்பநிலையினுடைய அந்த வேறுபாடு உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை குறைந்து கொண்டு போறதை நாங்க சொல்லலாம். அந்த உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் 0.65 அல்லது 0.64 செல்சியஸ் வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகுது மேல். அதாவது ஒரு 1000 மீட்டருக்கு பார்த்தா 0.45 செல்சியஸ் 0.45 செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைவடைந்து கொண்டு போகுது உயரத்துக்கு ஏற்ப. குறிப்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு இடத்துல நாங்கள் இப்போ ரத்னபுரியில் ஒரு நுரலியாவில் இருக்கிற வெப்பநிலையும் கரையோர மாவட்டத்தில் கொழும்புலையில் வெப்பநிலையும் வந்து வேறுபடுறது காரணம் உயர வேறுபாடு. இன்றைக்கு கடல் மட்டத்தில் இருக்கிற கொழும்புல வந்து 35 செல்சியஸ் வெப்பநிலை வச்சிருந்தால் கடல் மட்டத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிற ஒரு நுரலியாவில் ஒரு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13.5 செல்சியஸ் குறைந்து 17-18 வெப்பநிலை அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வெப்பநிலை உயரத்துக்கு ஏற்ப குறைந்து கொண்டு போகிறது. 1000 மீட்டருக்கு அதாவது 1 கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 0.64-0.65 செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைவடைந்து கொண்டு போகும். இப்போ அதை நாங்கள் வெப்பநிலை வெப்ப நடுவு வீதம் இல்லை சூழல் நடுவு வீதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், சரிதானே? ஒவ்வொரு இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இமயமலையில் வந்து ஏன் ஒரு 5000 மீட்டர்களுக்கு மேல பனி காணப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நிலமட்டத்தில் இருந்து போகும் பயிலை குறைஞ்சு கொண்டு போகும். கிட்டத்தட்ட 6.5 செல்சியஸ் தான் குறைஞ்சு கொண்டு போனாலும் பாருங்க 6:30 நிலமட்டத்தில் 30.5 செல்சியஸ் மேலே போகல 0.5 செல்சியஸாக வந்து பனிக்கோடுன்னு சொல்லுவோம். அந்த பனிக்கோட்டுக்கு மேலே போகும்பொழுது அங்கே வெப்பநிலை மைனஸ்ல போகக்குள்ள அந்த பனிகள் பனிக்கட்டியாக நீர் மாறக்கூடிய சூழல் அமையும். அதனால தான் வெப்பநிலை வந்து மேலே போக போக குறைஞ்சு கொண்டு போகிறதால அந்த மேற்பகுதிகளில் பனிகள் இருக்கும். அதே போல படைமண்டலத்தை சொல்லி விட்டு நண்பர்கள் சொல்லி வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகுது. அங்கே வந்து ஓசோன் படை வந்து சொன்னால் புறவுகாக்க வச்ச உறிஞ்சிர வச்சா வெப்பநிலை போக்கு அதிகரித்து கொண்டு போகுது. மெட்டதுகளையும் வச்சு நான் சொல்லிக்கிறேன். அதே நேரம் இந்த வெப்பநிலை நேர்மாறல் வந்து கொண்டவர் உடையிருக்கு. வெப்பநிலை நேர்மாறல்ன்றது என்னென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக வளமையாக உங்களுக்கு தெரியும் மாற மாட்டேன் உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகிறது தான் அங்கே நடக்கிற உடை. ஆனால் இந்த நிலைமை சில இடங்களில் சில காலப்பகுதிகளில் மாறி இருக்கும் போது அப்போ உயரத்துக்கு ஏற்ப வெப்பநிலை அதிகரித்து போகலாங்கிறத என்ன சொல்லுவோம் என்றால் வெப்பநிலை நேர்மாறல் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்போ உதாரணமாக நீங்க அந்த வெப்பநிலை நேர்மாறல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி அப்படின்னு சொன்னா
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தென்னக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இந்த சில மார்ச் மாதம் சில காலப்பகுதிகளில் உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பனி நிலத்தில் வந்து பனி இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலத்தில் வந்து பனி இருக்கு நிலமட்டத்தில். இப்போ அந்த நிலமட்டத்தில் பனி இருக்கிற காலப்பகுதியில் பார்த்துட்டா கீழுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், மேலுக்கு போக போக இதை கூடிக்கொள்ளுது. இப்போ அது தான் உங்களுக்கு அந்த பப்பை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். கீழ்மட்டத்தில் வந்து பனியை இருக்கும், மேலுக்கு பப்பையிலே கூடரைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வழித்தணி திணிவுகள், குளிர்ச்சியான வழித்திணிவுகளுக்கு மேலே வெப்பமான வழித்திணிவுகள் காணப்படுறபடியால் இந்த மாதிரி வெப்பநிலை நேர்மாறு இடம்பெறும். குளிர்ச்சியான வழித்திணிவுகள் கீழே இருக்கு, வெப்பமான வழித்திணிவுகள் மேலே இருக்கு. குளிர்ச்சியான வழித்திணிவுகள் கட்டம் கட்டமாக வெப்பத்தால் சூடாக்கப்பட்டு மாற்றமடையில அந்த பனி என்பதை நான் பனியை சொல்லுவோம். பனி கால வழிகளில் உடனே சில வழியில் புற்கண்டையெல்லாம் பனி இருக்கு, புற்கள் மரங்கள் இதுகளெல்லாம் அந்த இதை பார்த்துட்டா வெப்பநிலை நேர்மாறு உடையத்தை எடுத்துக்காட்டுறதாக இருக்கிறவங்க உங்களுக்கு நேர்மாறுன்றதை செல்வோம். அடுத்தது பார்த்துட்டா வெப்பநிலையினுடைய கிடைப்பரம்பு. கிடைப்பரம்பல் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா கிடைப்பரம்பல் என்று சொல்லக்குல மத்திய ஓட்டு பகுதியில வந்து வெப்பநிலை வந்து மிக அதிகமாகும், முனைவு நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை குறைவாகவும் காணப்படும். செல்ல செல்ல வெப்பநிலை குறைவாகவும் காணப்படுறது நாங்க இந்த வெப்பநிலை கிடைப்பெற முடிப்பதால விளக்க முடியும். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியான கொண்டு போய் வெப்பநிலை சூடா இருக்கு, சோப்பா இருக்கிற மாதிரி வெப்பநிலை கூட இருக்குது. மேலுக்கு போக 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 என்ன நடக்கணும், உங்களுக்கு குறைஞ்சு கொண்டு போகும் முனைவு பகுதி. இப்ப இது வந்து உங்களுக்கு இதுக்குரிய காரணங்களாக நாங்க பல்வேறுபட்ட காரணங்களை நாங்க பார்க்கலாம். ஒன்று, இந்த வெப்பநிலை வந்து மாறுபட்டு காணப்படக்கூடிய காரணங்கள், இந்த அகல கோட்டு நிலை, வளிமண்டலத்தினுடைய தடிப்பு, சூரிய கிரசத்தாகுதல் சொல்லி இருக்குது. இதை காலையிலே செல்வாய் செலுத்தும் காரணிகள் சொல்லி நாங்கள் இன்னைக்கு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில இதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியோ? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அமுகம். சரிதானே? அமுகம், அமுகம் பற்றியெல்லாம் நாங்கள் தெளிவாக விளங்கினாத்தான் உங்காலங்களுக்கு அமுக்க வலயங்கள், போர்க்காற்றுகள் இதுகளை பற்றி விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில பேர் வந்து நினைச்சுனா அந்த காலநிலை மூலக்கூறுகள் என்ற பகுதி சும்மா ஏனோ காலம் நடத்தி விட்டு போட்டேன். அதால் என்ன நடக்கும் சொன்னா பின்னுக்கு வந்து வளிமண்டல சுற்றோட்டம் பற்றி ஒரு கிளியரான ஒரு விளக்கத்தை வந்து பிறையிலானவருக்கு போவாங்கிறது நடத்தும். அப்ப அமுக்கம்னு சொல்லப்படுறது வேற ஒன்றும் இல்லை, வளிமண்டலத்தில் அல்லது குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற வாயுக்கள் என்பதை தான் அமுக்கம் சொல்லுவோம். கூடுதலான வாயுக்கள் சரிவாக இருக்கும் காரமாக இருக்கின்றால் அது உயரமுகம், குறைவாக இருக்கப்பட்டால் அது தாழமுகம் சொல்லுவோம். அப்போ இந்த அமுக்கத்தை அளவுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அமுக்கமானி பேரோமீட்டர்ன்றதால அளவிடப்படுது. பார்த்துலாம் தெரியும் பேரோமீட்டர். அப்போ இதால தான் உங்களுக்கு அமுக்கம் வழங்கப்படுது. அமுக்கத்தினுடைய அலகு வந்து மில்லிபார்ன்ற இதுல வந்து அளவு அமுக்கமாறி மில்லிபார் எம்பின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் எம்பி எம்பி என்று சொல்லித்தான் அந்த அழக வந்து நான் போட எம்பி மில்லிபார் என்ற அழகுடன் அளவிடப்படும். இந்த அமுக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியும் சொன்னா வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுறத பொறுத்து இந்த அமுக்கம் வந்து பயன்படும். எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை வந்து வெப்பநிலை. வெப்பநிலை என்ன செய்யணும்னா அமுக்கத்தை மாற்றி, அமுக்கம் வந்து ஆவியாக்கத்தை ஆவியாக்காவிகள் வந்து சம்மந்தப்படும். அதே நேரம் காற்றுக்கள் உருவாக்க சம்மந்தப்படும். அங்கால காற்றுக்கு உருவாகிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆவியாக்காவிகள் இருக்கும், அதே நேரம் மழை வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும். வெப்பம் இருக்கிறது அமுக்கம். இப்ப அந்த வகையில் அமுக்கத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று தாளமுக்கம், மற்றது உயரமுகம். இந்த தாளமுக்கம் உயரமுக்கம் பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவற்றை வந்து ஒரு அமுக்க கோடுகளாக காட்டுவாங்க. நான் இப்படி ஒரு கோடு கூறுறேன்.
இலக்கங்களை வந்து ஒன்று ரெண்டு மூணு அடி போடுறதுனால ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு இஞ்சம் ஒன்று ரெண்டு வந்து மூன்று. அப்போ இதில் பார்க்கலன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணுன்றது நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள் ஒரு அமுக்க அளவுன்ற மாதிரி 1001 2003 அப்படி அந்த நினைச்சு கொண்டேன் இலவசப்படுத்துறதா போட்டிருக்கேன். மையப்பகுதியை நோக்கி அமுக்கம் வந்து வருமானம் வந்து குறைந்து கொண்டு வருமாக இருந்தால் அது ஒரு தாழ்வு. மையப்பகுதியை நோக்கி குறைஞ்சு கொண்டு வரும், வெளியில இருந்து மையத்தில் குறையிருக்கும். நடுப்பகுதியில் அதாவது மையப்பகுதியில் இருக்கிற வருமானி குறையிருக்கும் என்றால் அது தாழ்வு. நோ ப்ரெஷர் வெளியிலிருந்து வெளியிலிருந்து மையத்தை நோக்கி அமுக்கு கோடுகள் அல்லது அமுக்கம் வந்து குறைவடைந்து செல்வாங்க இருந்தால் அது ஒரு தாழ்வு. வெளியிலிருந்து மையத்தை நோக்கி அமுக்கம் வந்து கூடி செல்லுமாக இருந்தால் அது வந்து எச்சரிச்சல். அப்ப எல் அடுத்தது எச் வெளிப்பகுதியிலிருந்து மத்திய பகுதியை நோக்கி அமுக்கம் வந்து அதிகரித்து காணும். வெளிப்பகுதியிலிருந்து குறைஞ்சு காணப்படும், உள்ளுக்கு நோக்கி குறைஞ்சு காணப்படும் இருக்கும். அப்ப இதை இதுகளை வச்சு கொண்டுதான் இந்த காற்றுகளுடைய அசைவுகள் இதுகள் எல்லாம் செய்யப்படுது. நாங்க வளிமண்டல பூஜைக்குற ஒரு விஷயத்துக்கு அதை பற்றி விரிவாக பார்க்கணும். அடுத்தது காற்று. காற்று நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெப்பம், அடுத்தது என்ன அமுக்கம், அதுக்கடுத்தது காற்று. இப்போ காற்றுக்களை பொறுத்த வரைக்கும் வழித்துணிக்கைகள் அசையும் போது அந்த காற்று சொல்லும். காற்றுக்களுடைய உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக செல்வாக செலுத்துவது அமுக்கம். ஒரு அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைந்த இடம் நோக்கி காற்று துணி வழி துணிக்கையில செய்யும். அவங்களுக்கு எச் என்ற பகுதியில் இருந்து எல் என்ற பகுதியை நோக்கி தான் காற்று கிடக்கும் கிடையாது. அதே மாதிரி மேல் நோக்கி எல் என்ற பகுதியில இருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி காற்று கிடை செய்யும் கிடையாக. இல்லைன்னு சொன்னால் அமுக்கம் என்றால் வெளியிலிருந்து அந்த இடத்தை நோக்கி காற்றுக்கள் வரும், அந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி காற்றுக்கள் போகும். இது உங்களுக்கு இந்த காற்றுக்களுடைய அசைகொழுப்பாக கூறக்கூடிய விடையாது. அதே போன்று இந்த எச்சல் உயரமுக்க பகுதிகள் நோக்கி மேலுக்கு இருந்து காற்றுக்கள் கீழ் வரணும். ரெண்டு வழியில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் சொல்லலாம். காற்றுக்கள் கிடையாக அசையும் போது உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்தை நோக்கி வீசும். காற்றுக்கள் நிலைக்குத்தாக செய்யும் போது தாளமுக்கத்திலிருந்து மேல் நோக்கி போகும், உயரமுக்கத்துக்கு மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கும். இது அதனுடைய காற்றுக்குடைய அசகுறுப்பான விளக்கம். அப்ப இந்த காற்றுக்களை பொறுத்தவரை ரெண்டு வகையான அளவுகள் இருக்குது. ஒன்று காற்றுக்களினுடைய திசை, காற்றுகளுடைய வேகம். காற்றுக்கள திசை கேட்டது காற்றுக்களினுடைய வேகம். சரிதானே? ரெண்டு வகையான அளவுகளிலேயும் காற்றுக்களின் திசை அளவுங்கிறது காற்று திசையாட்டின்னு சொல்லுவோம். காற்றுக்கள திசை அளவுங்கிறத நாங்கள் காற்று திசையாட்டின்னு ஒரு கோழி மாதிரியான அம்புக்குறியும். அந்த அம்புக்குறி என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு அம்புக்குறி எந்த பகுதியை நோக்கி இருக்குதோ அதுக்கு எதிர்த்து செய்கிறது தான் காற்றுக்கள் நாங்கள் அளவுகிறோம். இந்த பகுதி எடுத்துன்னா இது வந்து உதாரணமாக இந்தியா சைடு என்ன இடம் பக்கம் எங்களுக்கு திசையை படி பார்த்தால் எங்களுக்கு மேற்கண்டால் இது கிழக்கு நமக்குரிய கிழக்கு நோக்கி இருக்குமெண்டா காற்றினுடைய திசை மேற்கெடுத்து மேற்கு மேற்கிலிருந்து வீசிக்கிட்டோம். எங்கிருந்து காற்று வீசுதோ அதுதான் அமுக்குரி எப்படி இருக்கும் சொன்னால் வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி வீசுது சொல்ல மாட்டோம். எங்கிருந்து வருதோ தெற்கிலிருந்து வருதுன்றது இந்த காற்றினுடைய திசை வந்து தெற்கெடுத்து எந்த பகுதியிலிருந்து காற்று வருதோ அந்த பகுதியை வச்சுக்கொண்டுதான் காற்று திசை தெற்கு. இப்போ உங்களுக்கு வட இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடகில் பகுதி பேச்சுக்காரன்னு சொல்லுவாங்க. இலங்கைக்கு வீசுகின்ற காற்று வடகில் பருவ பேச்சு காற்றுன்னு தான் அங்கே சொல்றாங்க. இங்கே இருந்து இப்படி வீசி நாங்கள் வடக்கு நோக்கி வீசுறது உங்களுக்கு மாறும். வடகில் பருவ பேச்சு காற்றுன்னு சொல்லும்போது அதோட திசையை நேரம் இங்கிருந்து வருது வடகிழக்கில் இருந்து மாறுடைய வடகிழக்கு காற்று. அடுத்தது காற்றினுடைய வேகத்தை அளவுற கருவியை வந்து நமக்கு காற்று வேகமானு சொல்லுவோம், அனிமோமீட்டர்னு சொல்லுவாங்க.
அது பீ போர்ட்ன்ற அலகு, அலகில் வந்து பீ போர்ட் அலகில் வந்து இந்த காற்றினுடைய வேகத்தை கவனம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஈரப்பதன். ஈரப்பதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழித்துணிக்கைகளில் காணப்படுகின்ற நீராவியினுடைய அளவு தான் ஈரப்பதம் சொல்லப்படுது. அப்ப இந்த நீராவி வழித்துணிக்கைகள் இருக்கிற நீராவியின் அளவு ஈரப்பதம். இந்த ஈரப்பதனை பொறுத்தவரைக்கும் வெப்பநிலையை பொறுத்தவரை வெப்பநிலை தான் இங்கே இருக்கு. வெப்பநிலை கூடருக்கமாக இருந்தால் ஈரப்பதன் குறைவாக இருக்கு, வெப்பநிலை குறையிறக்கமாக இருந்தால் ஈரப்பதம் கூடரிக்கும். உதாரணமாக செலவழிக்கிட்டால் ஒரு யாழ்ப்பாணத்துக்கும் நுவரெலியாவையும் எடுத்துக்கொண்டால் அந்த காஞ்சி கல்ற ஈரப்பதம் அளவுட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஈரப்பதம் குறைவாகவும் நுவரெலியாவில் இருக்கிற ஈரப்பதம் வந்து கூடுதலாகவும் இருக்கும். என்ன காரணம்? யாழ்ப்பாணத்தில் வெப்பநிலை கூட நாடு ஈரப்பதம் குறைவாக இருக்கும், நேர்மாறாக இருக்கும், வெப்பநிலைக்கு நேர்மாறாக இருக்கும். அதாவது வெப்பநிலை கூட இருந்தால் ஈரப்பதம் குறையும், வெப்பநிலை குறைய இருந்தால் ஈரப்பதம் கூட. நுவரெலியாவில் வந்து வெப்பநிலை குறைவான ஈரப்பதம் கூட இருக்கு. அதே போல் பருவகால அடிப்படையிலையும் இது வேறுபடும் வெப்பநிலை என்ற விஷயம். அப்படி அதே இடத்தை நாங்கள் ரிங்கோ எடுத்துக்கொண்டோம்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து டிசம்பர் மாதத்தில் இருக்கிற ஈரப்பதம் அளவிடும் மே ஜூன் மாதங்கள் இருக்கிற பலரும் வேறுபடும். டிசம்பர் மாதம் மழைக்காலம் கூட ஈரப்பதம் கூட இருக்கு, மற்ற இதில் ஈரப்பதம் குறைவாக இருக்கும். அப்ப இந்த ஈரப்பதனை பொறுத்த வரைக்கும் ஈரப்பத மானியின் மூலம் இந்த ஈரப்பதன் நடவடிக்கை அளவிடப்படுது. ஈரப்பதில் ரெண்டு வகையான ஈரப்பதன் இருக்கு, தனி ஈரப்பதன் மற்றது சார் ஈரப்பதன். தனி ஈரப்பதன் சொன்னால் உங்களுக்கு என்ன, சார் ஈரப்பதன் சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்துவிட்டால் தண்டையை நாங்கள் பார்த்துக்கோம். தனி ஈரப்பதன்ன்றது வந்து ஒரு அலகு கனவளவு வழியில் காணப்படுற மொத்த நீராவியின் திணி கிட்டத்தட்ட ஒரு நிறை வெயிட் 1 கிலோகிராம் வலி எடுக்கிறோம். அந்த வழியில் எவ்வளவு நீராவி நிமிர்த்து பார்க்கிறோம் அந்த இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லப்படும் சொன்னால் தனி ஈரப்பதம் சொல்லப்படும். உதாரணமாக ஒரு கனமீட்டருக்கு எத்தனை கிராம் சென்சார் கழிப்பிடப்படும், அதுக்குள்ள இருக்கிற நீராவியினுடைய அளவு நிமிர்த்து பார்க்கிறோம் கிட்டத்தட்ட நிறுவை என்ற மாதிரி கிராம்ஸ். ஆனால் பொதுவாக இந்த எதிர்ப்பு கூற மழை பற்றி எதிர்ப்பு கூறுகள் மற்றும் இதுகளுக்கு மறுத்தப்படுறது சார் ஈரப்பதம். சார் ஈரப்பதம் சொன்னாங்கன்னா இன்னொன்றினுடைய சார்பாக இந்த வழியின் ஈரப்பதம் குறிப்பிடுறது. இன்னொன்றினுடைய சார்பாக சொன்னால் நிரம்பல் நிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு வழித்துணிக்கை இருக்கிறது சொன்னால் அந்த வழித்துணிக்கை வந்து ஃபுல்லாக முழுமையாக எவ்வளவு நீராவியை கொண்டிருக்கும், ஈரப்பதம் கொண்டிருக்கும், ஒரு 100 கிராம் வெற்றி கொண்டிருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்தவளவு இருக்குது 50 கிராம் இருக்குது, ஆகவே அரைவாசி 50 வீதம் என்று சொல்லப்படுற அந்த வீத முறையில அல்லது விகித முறையில சொல்லப்படுகின்ற ஈரப்பதனுடைய அளவுதான் சார் ஈரப்பதம். அதாவது நீராவி அளவை அதே வெப்பநிலையில் வழியில் நிரம்பிய நிலையின் வீதமாக எடுத்துக்காட்டு. குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வந்து அவர் உழவு மேக்சிமம் இருப்பாரு, ஆனால் உழவுதான் இருக்காரு ஒரு மாணவருக்கு மார்க்ஸ் மாதிரி தான் ஒரு பேப்பருக்கு 100 புள்ளி எடுக்கலாம், ஆனால் அவர் 50 எடுத்துக்காரு என்ற மாதிரி காட்டுறது. மொத்தமாக அவ்வளோ எடுக்கல, மேக்சிமம் அவ்வளோ பண்ணலாம், ஆனால் அப்போ அவ்வளோ இருக்குது. வர வந்த ஒரு பெர்சன்டேஜில் காட்டுறத நாங்கள் சாரிகப்பதை வச்சு சாரிகப்பதை வச்சுக்கோங்க. மழை பற்றி எதிர்கொள்வதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக ஈரப்பதற்கு இந்த சாரிகப்பதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு 70-80க்கு மேல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் மழைக்குரிய சாதகமாக காணப்படலாம் குறிப்பிடலாம். பொதுவாக ஒரு வறண்ட பகுதியில் 70 மழைக்காலங்களில் பார்த்து 79, 82, 85 ரூபாய், வறண்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா 59, 50 அப்படின்னு சொல்லி அந்த உடையத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் மழை பெற்றி இருக்கிற சொல்லக்கூடிய மாதிரி இருப்பதை வச்சுக்கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது புலப்படும் தன்மை, மற்றது சூரிய கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இதை புலப்படும் தன்மையை வச்சுருப்போம். இந்த புலப்படும் தூரம் வந்து பொதுவாக 100 வீதமாக இருக்கும். முகில்கள் மூடு கனி இதுகள் வைக்கிறாங்க புலப்படும் தூரம் குறைவடையும். விசிபிலிட்டி சொல்லுவோம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியுது தெரியும் சொல்லுவாங்க. அது வந்து மழைக்காலம் இதுகளை வச்சு கூட புலப்படும் தன்மையை குறிப்பிடுவாங்க. முகில் போர்வைகள் கூட இருக்கிறார், பனி போர்வைகள் கூட இருக்கிறாங்க புலப்படும் தன்மை குறைவிருக்கும். மழைக்காலத்தில் சிறந்த ஒரு உதான கால பகுதியில் புலப்படும் தன்மை அதிகமாக இருக்கு. மற்ற சூரிய ஒளிக்கால அளவு இதுக்கும் இந்த காலநிலை வானிலை மூலக்கூறுகள் வழங்குவார். முகில்கள், முகில்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு
உயிர்களுடைய அவதானிப்பின் மூலம் தான் உயிர்களால் ஆகப்பட்ட திறன்முகி, படைமுகி, கீர்த்திமுகி என்று சொல்லி இந்த உயிர்கள் தொடர்பாக கலந்து வந்தாங்க. அப்ப இதை தொடர்பாக நாங்கள் வேர்களுக்கு இந்த போகிறதில்ல இதுதானே உலக உடையும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அப்போ வானிலை இந்த மூலக்கூறுகள் என்ன வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வளிமண்டல நிலைமைகள் குறிப்பாக வெப்பநிலை, மலைவீழ்ச்சி, அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள், புலப்படுந்தன்மை, சூரிய ஒளி, கால அளவு போன்ற நாங்கள் வானிலை மூலக்கூறுகள் சொல்றோம். அப்போ அந்த மூலக்கூறுகள் அவரக்கூடிய முறைகள், அவருடைய அலகுகள், அவற்றில் காணப்படுகின்ற சில வேறுபாடுகள் போன்றவற்றை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையை உடை கொண்டாதான் எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற வளிமண்டல சுற்றோட்டமாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், காலநிலையாக இருக்கட்டும், என்ன விடயமாக இருந்தால் இந்த விடயங்கள் கிளாஸ்ல காலநிலை கட்டுப்படுத்துகின்ற காரணங்கள் தொடர்பாக அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.